நாடாளுமன்ற தேர்தல் விறுவிறுப்படைந்துள்ள நிலையில் மக்கள் தொகை மற்றும் வாக்காளர் விகிதங்களில் முதல் இடத்தில் இருக்கும் 5 மாநிலங்கள், கடைசி இடத்தில் இருக்கும் 5 மாநிலங்கள் எவை என்பது பற்றியும் அதற்கான காரணங்கள் குறித்தும் விளக்குகிறார் நமது செய்தியாளர் ராதா. உலகமே உற்று நோக்கக்கூடிய இந்தியாவின் ஜனநாயக தேர்தல் திருவிழா April 19 நடக்கவிருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், தேர்தல் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் பத்தி நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம மக்கள் தொகை பத்தியும் வாக்காளர்கள் பத்தியும் தான் நம்ம பார்க்க போறோம். இந்திய மக்கள் தொகையை பொறுத்த வரைக்கும் 140 கோடி பேர் இருக்கிறாங்க. அதுல வாக்காளர்களுடைய மொத்த எண்ணிக்கை 97 கோடி பேர் தான் இருக்கிறாங்க. சதவீதத்தின் அடிப்படையில நம்ம பார்க்கும்பொழுது 69.20% அளவிற்கு அங்க வாக்காளர்கள் இருக்கிறாங்க இந்தியாவில. சரி, எந்தெந்த மாநிலங்கள்ல அதிகமான வாக்காளர்கள் இருக்கிறாங்க, எந்தெந்த மாநிலங்கள்ல குறைவான வாக்காளர்கள் இருக்கிறாங்க, என்ன காரணம் அப்படிங்கறத பத்தியும் நம்ம பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் தெலுங்கானால அதிகபட்சமா எத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கும்பொழுது 3.8 கோடி அளவுக்கு மக்கள் தொகை இருக்கு. அதுல வாக்காளர்கள் 3.3 கோடி பேர். சதவீதத்தின் அடிப்படையில நம்ம பார்க்கும்பொழுது அதிகபட்சமா தெலுங்கானாவில 86.30 விழுக்காடு அளவிற்கு வாக்காளர்கள் இருக்கிறாங்க தெலுங்கானாவில. தெலுங்கானா தான் முதல் மாநிலமா இருக்கு, அதிகமான வாக்காளர்கள் இருக்கக்கூடிய மாநிலமா தெலுங்கானா இருக்கு. குறைந்தபட்ச வாக்காளர்கள் வந்துட்டு எந்த மாநிலத்துல இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா பீகார்ல இருக்கிறாங்க. மக்கள் தொகை வந்து 12.9 கோடி மக்கள் தொகை இருந்தாலுமே கூட 7.7 கோடி அளவிற்கு அங்க வாக்காளர்கள் இருக்கிறாங்க. ரொம்ப குறைவா தான் இருக்கிறாங்க அங்க வாக்காளர்கள். ஏன் இவ்வளவு பெரிய வேரியேஷன்ஸ், என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தெலுங்கானாவில குழந்தை பிறப்பு விகிதம் வந்துட்டு மிகவுமே குறைவா இருக்கிறதுனால 18 வயசுக்கு மேற்பட்டவர்கள் அதிகமா இருக்கிறதுனால தகுதியான வாக்காளர்கள் தெலுங்கானாவில அதிகமா இருக்கிறாங்க. பீகார்ல, அதாவது வட மாநிலத்தை பொறுத்த வரைக்கும், அதுலயும் குறிப்பா பீகார்ல நம்ம பார்த்தோம்னா குழந்தை பிறப்பு விகிதம் வந்துட்டு அதிகமா இருக்கிறதுனால எல்லாருமே 18 வயசுக்கும் கீழே இருக்கிறதுனாலையும், அதனால தகுதியான வாக்காளர்கள் வந்துட்டு ரொம்பவே குறைவா இருக்கிறதுனால நம்மளுக்கு தகுதியான வாக்காளர்களுடைய விடுக்காடு ரொம்ப குறைவா இருக்கிறதா புள்ளி விவரங்கள் சொல்லுது. ரொம்பவே குறைவா இருக்காங்க, 59.60 விடுக்காடு அளவிற்கு தான் பீகார்ல இருக்கிறாங்க. அதனாலதான் தெலுங்கானால அதிகமான வாக்காளர்களும் பீகார்ல குறைவான வாக்காளர்களும் இருக்கிறதா நம்மளுக்கு தரவுகள் சொல்லுது. அடுத்ததா நம்ம எந்தெந்த மாநிலங்கள்ல முதல் 5 மாநிலங்கள் வந்துட்டு அதிகமான வாக்காளர்கள் இருக்கிறது, முதல் 5 மாநிலம் எவை அப்படிங்கறத பத்தி நம்ம பாத்திரலாம். முதல் இடத்துல இருக்கிறது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தெலுங்கானா. ரெண்டாவது இடத்துல வந்து தமிழ்நாடு இருக்கு. தமிழ்நாட்டுல எவ்வளவு மக்கள் தொகைனா 7.7 கோடி பேர் இருக்கிறாங்க. அதுல வாக்காளருடைய எண்ணிக்கை 6.2 கோடி பேர். சதவீதம் நம்ம பார்க்கும்பொழுது 80.4 விடுக்காடு அளவிற்கு வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. தமிழ்நாடு ரெண்டாவது இடத்துல இருக்கு வாக்காளர்கள் அதிகமா இருக்கிறதுல கடந்த மக்களவை தேர்தல் தரவுகளின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்பொழுது. மூன்றாவதா கர்நாடகா இருக்கு. கர்நாடகால 6.8 கோடி பேர் இருக்கிறாங்க. அதுல வாக்காளர்கள் 5.4 கோடி பேர் வாக்காளர்கள் இருக்கிறாங்க. விடுக்காடின் அடிப்படையில 79.0 விடுக்காடு அளவிற்கு கர்நாடகால வாக்காளர்கள் இருக்கிறாங்க. கர்நாடகா 3rd place இருக்கு, மூணாவது இடத்துல இருக்கு. நாலாவது இடத்துல நம்ம தென் மாநிலங்கள்ல ஆந்திரா தான் இருக்கு. முதல் 4 இடத்துலயுமே தென் மாநிலங்கள் ஆக்கிரமிச்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. நான்காவது இடத்துல ஆந்திர பிரதேசம் இருக்கு. அதுல 5.6 கோடி பேர் இருக்கிறாங்க. 4.1 கோடி அளவிற்கு வாக்காளர்கள் இருக்கிறாங்க. 76.5 விடுக்காடு அளவிற்கு ஆந்திராவில வாக்காளர்கள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. கடைசியா மேற்கு வங்கம் இருக்கு. மேற்கு வங்கத்துல 10 கோடி பேர் இருந்தாலுமே கூட 7.6 கோடி அளவிற்கு வாக்காளர்கள் இருக்கிறாங்க. சதவீதத்தின் அடிப்படையில நம்ம பார்க்கும் பொழுது 76.3 விடுக்காடு அளவிற்கு மேற்கு வங்கத்துல வாக்காளர்கள் இருக்கிறாங்க. சரி, அடுத்ததா நம்ம கடைசி 5 மாநிலங்கள்ல எந்தெந்த மாநிலங்கள் வந்துட்டு குறைவான வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கறத தரவுகளின் அடிப்படையில நம்ம கடைசி 5 மாநிலங்கள் எடுத்திருக்கிறோம். கடைசி 5ல முதல் இடத்துல இருக்கிறது பீகார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 13 கோடி பேர் இருக்கிறாங்க. ஆனா வாக்காளர்கள் ரொம்பவே கம்மியா தான் இருக்காங்க. 7.7 கோடி அளவிற்கு தான் அங்க வாக்காளர்கள் இருக்கிறாங்க. பர்சன்டேஜ் வைஸ் நீங்க பார்க்கும்பொழுது 59.6 விடுக்காடு அளவிற்கு தான் அங்க வாக்காளர்கள் இருக்கிறாங்க. ரொம்ப குறைவா தான் இருக்கிறாங்க. அதுல ரெண்டாவதா இருக்கிறது ஜார்க்கண்ட். ஜார்க்கண்ட் மாநிலத்துல 4 கோடி பேர் இருந்தாலுமே கூட 2.5 கோடி அளவிற்கு வாக்காளர்கள், 63.6 விடுக்காடு அளவிற்கு இருக்கிறாங்க. அடுத்ததா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல 1.4 கோடி அளவிற்கு மக்கள் தொகை இருக்கிறாங்க. 0.9 கோடி அளவிற்கு அங்கு வாக்காளர்கள் இருக்கிறாங்க. 64% வாக்காளர்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கிறாங்க. அடுத்ததா உத்தரப்பிரதேசம், 23.8 கோடி அளவிற்கு அங்க மக்கள் தொகை இருந்தாலுமே கூட வாக்காளர்கள் வந்துட்டு 15.3 கோடி தான் இருக்கிறாங்க. சதவீதத்தின் அடிப்படையில நம்ம பார்க்கும்பொழுது 64.4 விடுக்காடு அளவிற்கு தான் வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரிதான் மத்திய பிரதேசமும் 8.8 கோடி அளவிற்கு அங்க மக்கள் தொகை இருந்தாலுமே கூட 5.6 கோடி வாக்காளர்கள் தான் இருக்கிறாங்க. அதுவுமே
உத்தரப்பிரதேச மாதிரி தான் மத்திய பிரதேசமும் 64.4 விடுக்காடு அளவிற்கு அங்க வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இப்ப நம்ம முதல் 5 மாநிலங்கள், கடைசி 5 மாநிலங்கள் பத்தி பார்த்தோம். அடுத்ததா நம்ம எந்தெந்த வாக்குச்சாவடியில அதிகமான வாக்குகள் பதிவாகுது, எந்தெந்த வாக்குச்சாவடியில குறைவான வாக்குகள் பதிவாகுது அப்படிங்கிற அடிப்படையில முதல் 3 தொகுதியை நம்ம எடுத்திருக்கிறோம். டாப் 3 பாட்டம் 3 அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்திருக்கிறோம். அதுல முதலாவதா உத்தரப்பிரதேசம் மாநிலத்துல டியோரியா அப்படிங்கிற ஒரு தொகுதியில அதிகபட்சமா 1543 வாக்குகள் வந்துட்டு அந்த வாக்குச்சாவடியில பதிவாயிருக்குதுங்க. அதே மாநிலத்துல ஹமீர்பூர் அப்படிங்கிற ஒரு தொகுதியில 1406 வாக்குகள் வந்துட்டு அந்த வாக்குச்சாவடியில பதிவாயிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அடுத்ததா மூணாவதா இருக்கிற நம்ம தென் மாநிலங்கள்ல கேரளால பொன்னாணி அப்படிங்கிற ஒரு தொகுதியில 1182 வாக்குகள் பதிவாயிருக்கிற வாக்குச்சாவடியா நம்ம பார்க்க முடியுது. இது அதிக வாக்குகள் பதிவாகி இருக்கும் வாக்குச்சாவடியில முதல் 3 தொகுதி. அடுத்ததா கடைசியா குறைவான வாக்குகள் பதிவாகி இருக்கும் வாக்குச்சாவடி எவை அப்படிங்கறத பத்தியும் நம்ம பாத்திரலாம். ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல லடாக் அப்படிங்கிற ஒரு தொகுதியில 321 வாக்குகளும், அருணாச்சல பிரதேசம் மேற்கு 358 வாக்குகளும், அருணாச்சல பிரதேசம் கிழக்குல 375 வாக்குகளும் குறைவான வாக்குகளை அங்க பதிவாகி இருக்கு. Taste the daily.